அவர்கள் வெளியிட முதல் படியை தேமதர தமிழோசை மாதிகை ஆசிரியர் திரு ப தமிழாலயம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றேன். அவரை அழைப்பதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கூட்டுறவுத்துறையின் துறையில் கடந்த 35 ஆண்டுகளாக பணியாற்றியவர், நீண்டகால பாவாணர் நண்பர், மாத இதழை 25 ஆண்டுகளாக நடத்திக் கொண்டிருப்பவர், பாடல் ஏற்றுவதில் வெண்பா ஏற்றுவது சற்று கடினம், இவரோ வெண்பா வேந்தன். குணாவி அறக்கட்டளை ஆரம்பிக்கலாமா அப்படி என்று அறிவிக்கிறார் ஐயா. சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன தயக்கம், நம்மளுக்கு எல்லாம் வயசாயிச்சு, அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டோம்னா வழி நடத்துறதுக்கு இளைஞர் இல்லையே அப்படிங்கிற ஒரு தயக்கம். அப்போ தமிழர் ஐயா சொன்னது, எதுக்கு தயங்கணும், அடிப்பட்டு மிதிப்பட்டு பல வருடங்களாக சிறையில் அனுபவித்த குண ஐயா அவர்களுக்கு இது போல நாம் செய்ய முடியாதா, அவரோடு சேர்ந்து அவருடைய எழுத்துக்களும் எண்ணங்களும் புதைத்துவிட வேண்டுமா, ஏன் நம்மளால முடியாதா, இளைஞர் வருவார்கள் வருவார்கள் என்று எவ்வளவு காலம் நீங்க காத்திருக்க போறீங்க, செய்யுங்க என்று அன்போடு கணித்துக் கொண்டவர். அதற்கு இணங்க இன்று குணாவி அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குணாவி அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அனைவருமே ஏறத்தாழ 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள். குணாவி அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வேண்டுகோள் என்னவென்றால், இளைஞர்கள் குணாவிய அறக்கட்டளைக்கு வந்து இந்த அறக்கட்டளையை சீரன் சிறப்புடன் நடத்த வேண்டும். அதுதான் நாம் குணாய அவர்களுக்கும் தமிழ் இனம் மொழி போன்றவற்றிற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை. ஆக இந்த தருணத்திலே நிறைய பேர் இங்க கூடியிருக்கீங்க, குறிப்பா இளைஞர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நான் குணாவிய அறக்கட்டளை வந்து சேரலாமா வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா இளைஞர்கள் வேணும். ஒரே ஒரு எதிர்பார்ப்போட தான் இளைஞர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். தமிழினமாக தன்னை அடையாளப்படுத்த விரும்பும் எவரும் குணாவிய அறக்கட்டளையும் சேர்ந்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன, என்னுடைய மதத்தையும் என்னுடைய சாதியையும் நான் கடந்து ஒரு தமிழனாக ஒன்றிணைய, அப்படி முடியும் என்று நினைக்கும் ஒவ்வொரு இளைஞரும் தயவு செய்து குணாவி அறக்கட்டளையில் சேர்ந்து உங்களை உங்களுடைய பங்களிப்பை அளிக்குமாறு மிகவும் மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். ஐயா அம்மா கலந்து கொண்டு குழுவாக கூடி கும்மி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மட்டுமே நம் கடமை. வணக்கம்.